நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு கலை, கலைத்துறை. கலைத்துறையில் லேர்னிங்கிற அந்த ஒரு கலையை கற்றுக்கணும். கற்றுக்கிறது ஒரு கலை தான். எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி ஓஷோனால எப்படி 1 லாக் புக்ஸ் படிக்க முடியும்? பிகாஸ் தேர் ஃபோட்டோகிராஃபி மைண்ட். ஒரு புக்கை எடுத்து வச்சாலும் போதும் ஃபோட்டோ எடுத்துட்டு வரான் கண்ணிலே. அதை வச்சு மைண்டில் முக்கியமான பாயிண்ட் ஆட்டோமேட்டிக் கண்ணுக்கு தெரியுமா? விவேகானந்தருக்கு அப்படிப்பட்ட குவாலிட்டி இருந்தது, யாருக்கு இல்லாத குவாலிட்டிஸ். அதனால அவ்வளோ புக்ஸ் படித்தார், அதனால பவர்ஃபுல் மேனாக மாறினார். அது ரீடிங், அது வந்து லேர்னிங். ஓகே, லேர்னிங்கிற குவாலிட்டி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமானது. மீட்டிங் ஹாலுக்குள்ள நுழைஞ்சு சீட்டை பிடிச்சி உக்காந்து டைரி எடுத்து பேனாக எடுத்து ஆப்போசிட்டில் சொல்கிறவங்களோட ஸ்பீச்சை ஒன்று விடாமல் கேட்டு அந்த முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். ஒன்று டைரியில் எழுதுனாலும் நோட் பண்ணுறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினுக்கு லோட் ஆகணும், அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகணும். அதுக்கு பேர் வந்து லேர்னிங்கிற கலை. ஓகே, ஆனால் இங்கே மீட்டிங் ஹால் கூப்பிட்டா, சார் சண்டே வைங்க, மீட்டிங் வைங்க சார், இந்த டேட்டில் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது சார், இந்த டேட்டில் என்னால் வர முடியாது, சரிங்களா? அன்ஃபிட் ஃபார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, சரிப்பட்டே அவங்களாம் வர மாட்டாங்க, சரிங்களா? வேஸ்ட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேஸ்ட். மேபி அவங்க ஜாப்பில் பெஸ்ட் லீடராக இருப்பாங்க வேலை பார்க்குறதுல, சரியா? பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அப்படி அவார்ட்லாம் வாங்கியிருப்பாங்க, சரிங்களா? ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அன்ஃபிட், லேர்னிங்லேயே அன்ஃபிட்டு, சரிங்களா? ஓகே, அப்படி மட்டும் திடீர்னு சார் நான் ஃபுல் டைம் இறங்குறேன் சார் அப்படின்னு சொன்னால், தம்பி நீ வேலையே கண்டினியூ பண்ணுப்பா, உள்ளே வந்துடுறதப்பா நாங்கள் சொல்லிடுறோம். லேர்னிங்லேயே அவன் வந்து பாஸ் ஆகலை, அப்படி இப்படி வந்து நான் அதுக்குள்ளே கொண்டு வர முடியும். லேர்னிங் ஒரு கலை, அந்த கலையை ஃபுல்லாக கற்றுக்கணும், புரியுதா? அதுக்கடுத்து, சரியா, அதுக்கடுத்த கலை என்னென்னா டீச்சிங். ஓகே, லேர்னிங்க்கு அடுத்து டீச்சிங், கற்றுக்கிட்டதை ஒரு டவுன்லைன் கிட்ட போய் டீச் பண்ணுறது. ஓகே, அந்த டீச்சிங்கிறது அது ஒரு கலை, அதோட ஒரு படி மேலே, புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கற்றுக்கிட்டதை டீச் பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்ப ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும், அந்த ஒரு பவர் உங்களுக்கு இருக்கணும், ஜட்ஜிங் பவர் இருக்கணும் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரியா? அதுக்கு பேர் நம்ம பிஸ்னஸில் ஸ்டார்ட் ஷோ சொல்கிறது, பிளான் காமிக்கிறது, ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது எல்லாமே டீச்சிங்கில் வரும். நீங்கள் டீச் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் போய் ஷேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ டீச்சர் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸில் ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த டீச்சர்ஸோட ஸ்டூடெண்ட் கேட்பான். இல்லாட்டி எவ்வளோ பெரிய டீச்சர் வந்து சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், இப்படி கேட்டாலும் பாஸ் ஆக மாட்டான், புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா உங்களுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு கிளைண்ட்டுக்கும் என்ன வேணும், அந்த ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், புரியுதா உங்களுக்கு? பை கனெக்ஷன் வந்து ஒய்ஃபை மாதிரி, அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை ஸ்ட்ராங்காக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பேசுறது, நீங்கள் பிளான்ஸை காமிக்கிறீங்க அப்படின்னா அதை பேசணும், அவங்க அதை கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும், சரிங்களா? முன்னாடி உட்காந்துருப்பாங்க, ஆனால் எது சொன்னாலும் வந்து நம்மளோட ஸ்பீச் அந்தளவுக்கு மேக்னெட்டிக்காக இருந்திருக்காது, புரியுதா? அப்போ அது ஒரு கலை, டீச்சிங்கிற கலை. கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே 1% அதிகமாக ஷேர் பண்ண தெரியணும். கற்றுக்கிட்டதே 10 பாயிண்ட், ஆனால் டீச் பண்ணும்போது 2 பாயிண்ட் தான் வரும். அப்போ அந்த கலை இல்லைன்னு அர்த்தம். அப்போ கற்றுக்கிற லேர்னிங் குவாலிட்டி இருக்கு, டீச்சிங் குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், புரியுதா? அதுக்கடுத்து இது ரெண்டும் முடிஞ்சிட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய டூப்ளிகேஷனுங்கிற இண்டஸ்ட்ரி. இந்த ரெண்டு குவாலிட்டி இருந்தாலும் நீங்கள் ப்ரொஃபஸராக போயிடலாம். லேர்னிங் அண்ட் டீச்சிங் இருந்தால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில என்ன ஆயிடலாம், ப்ரொஃபஸராக கூட ஆயிடலாம், புரியுதா உங்களுக்கு? ஓகே, பணம் கொடுக்கணும், உள்ளே போயிடலாம், ஆனால் டூப்ளிகேட்ங்கிற குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பல ப்ரொஃபஸர்ஸும் உருவாக்க முடியும், பல லீடர்ஸும் உருவாக்க முடியும், புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த டூப்ளிகேட்ங்கிற குவாலிட்டி வர்றதுக்கு லேர்னிங்கை விட டீச்சிங்கை விட அதை விட கலைத்துறையில் அதிகமான ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். டூப்ளிகேட்ங்கிற ஒரு கலை, எப்படி வந்து ஒரு மனிதன் போல் இன்னொரு மனிதன் உருவாக்குற குளோனிங்கிற முறையை எடுத்து உருவாக்குறாங்க, ஈஸியாக குளோனிங் முறையில் எடுத்து வச்சு பண்ணிட முடியுமா? அப்போ அதுக்கு என்ன வேணும், அது ஒரு கலை, அதை விட பெரிய கலை அது, அது டூப்ளிகேட்ஸுங்கிற கலையை கற்றுக்கணும் சார். நிறைய எல்லா ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டேன் சார், சரிங்களா? நான் எல்லாருக்கும் பேசுகிறேன் சார், ஆனால் டூப்ளிகேட் ஆமாட்டாங்க சார். இன்டர்வியூவில் பல பேர் சொல்லுவாங்க 3 வருஷமா இருப்பாங்க, ஆனால் ஒரு டீம் கிடையாது, 4 வருஷமா இருப்பாங்க, ஒன்றும் கிடையாது. என்ன ரீசன்னு பார்த்தா டூப்ளிகேட் பண்ண தெரியல அவங்களுக்கு,
பொருள் வித்துருவாங்க, ஆனா டூப்ளிகேட் பண்ண தெரியாது. கடைசி வரைக்கும் சேல்ஸ்மேனாவே இருந்து சேல்ஸ்மேனா போயிடுவாங்க. புரியுது உங்களுக்கு? ஆமா, இப்படிதான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து டூப்ளிகேஷன்ங்கிற காய் என்னதான் பெரிய லீடர் ஆக முடியும். இந்த ரியல் பாசிவ் இன்கம் போறதுக்கு டூப்ளிகேஷன்ங்கிற குவாலிட்டி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒன்று சொல்ற, நீங்க கத்துக்கிட்டதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ஆப்போசிட்ல ஒரு கிளைண்ட் என்ன பண்ணணும், கேட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த பவர் பிளேயரா மாறணும். பவர் பிளேயர் பவர்ஃபுல்லா சார்ஜ் போட்டு பிளேயர் கிரவுண்ட்ல இறக்கி விடணும். புரியுது உங்களுக்கு? இதுக்கு பேர் பவர் பிளேயர்னு சொல்லுவோம். டூப்ளிகேஷன் குவாலிட்டி உங்களை மாதிரி டூப்ளிகேட் ஆகணும். நீங்க பேசுற மாதிரி, நீங்க கத்துக்கிற மாதிரி, நீங்க உங்களுக்கு இருக்க லேர்னிங் ஆடிட்டு அவங்களுக்கு வரணும், உங்களுக்கு இருக்க டீச்சிங் ஆடிட்டு அவங்களுக்கு வரணும். சரிங்களா? அவ்வளவுதான் ஒரு கலை. அந்த கலை டூப்ளிகேஷன் குவாலிட்டி. மூணு கலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லேர்னிங், டீச்சிங் அண்ட் டூப்ளிகேஷன். இது இருந்துச்சுன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஃபியூச்சர் இருக்கு. ஆனா இது இல்லைன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபியூச்சரே உங்களுக்கு கிடையாது. ஐ எம் ரியலி சாரி, யுவர் அன்ஃபிட் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரி. தயவு செய்து வேலைக்கு போயிருங்க. சரிங்களா? புரியுது உங்களுக்கு? எடுத்துக்கும் போது வேலைக்கு போயிருங்க. வீணா வந்து வீட்டை ஏமாத்திட்டு, நாட்டை ஏமாத்திட்டு, நானும் நெட்வொர்க்னு போய் ஏமாத்தாதீங்க. புரியுது உங்களுக்கு? உங்களை பார்த்துட்டு பல பேர் என்ன பண்ணுறான், உங்களுக்கு இல்லை ரொம்ப ஆர்வத்தோடு ஒன்று சேர்ந்துருவான். சரிங்களா? உங்களுக்கு இந்த மூணு குவாலிட்டியில் வந்து ஒரு ஒன்று தான் இருக்கும். புரியுதா? ஆனால் கீழே வர்றவன் அப்போ நீங்கள் உங்கள் மூணில் ஒன்று தான் உங்களுக்கே தெரியும். அப்புறம் எப்படி நீங்கள் அந்த குவாலிட்டி அவனுக்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகாது. புரியுதா? அவன் கற்றுக்காமல் லீடர் ஆகிருப்பான். அவனுக்கு போஸ்டிங் கொடுத்து ஒரு பெரிய இடத்துல உட்கார வச்சுருப்பாங்க. அவனை பார்த்துட்டு ஒரு ஒரு ஊரே வந்து ஜாயின் பண்ணும். அவனுக்கு கைட் கதிரியம் கைட் பண்ணுவான், ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ரைஸில் கெட்ட பேர் ஆகிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ லேர்னிங் குவாலிட்டி, டீச்சிங் குவாலிட்டி, தென் டூப்ளிகேட் பண்ணக்கூடிய குவாலிட்டி. புரியுதா? இது மூணு இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில். இந்த மூணு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு போய் கற்றுக்கங்க. இந்த மூணுலேயும் மாஸ்டராக மாறுங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வாங்க. சரிங்களா? ஓகே. இப்படி வந்தனா உள்ளே வந்தீங்கன்னா, இப்படி வந்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் இருக்குது. இப்படி இல்லாட்டி நெட்வொர்க் ஒன்றும் ஃபியூச்சர் இல்லை. புரியுதா? ஓகே.